மறுக்க முடியுமா? ஒரு அழகான பொண்ணு என்ன தேடி வந்திருக்கிறப்போ கதவை திறந்து வச்சிருக்கலாமா? பாவியாயிருக்கிறேன், என் பாவங்களை மன்னித்தருளும். நான் பாவ சங்கீர்த்தனம் செய்து ஒரு நாள் ஆகிறது. அபராத கட்டளையை தீர்த்து விட்டேன்.
தீமைகள் செஞ்ச ஒருத்தங்கிட்ட நியாயத்தை எடுத்து சொல்ல போனேன். என்னோட தனிமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்டு என் பெண்மையை பறிச்சிட்டான். சாமி, நான் இப்போ மாசு படிஞ்சவ, எனக்கு பாவ விமோச்சனம் உண்டா? மகளே, தைரியமாயிரு. அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கும் இறைவன் உன்மீது கருணை காட்டுவார். நீயே வேண்டுமென்று இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடாதவரை கர்த்தரின் கருணையும் மன்னிப்பும் இருக்கும். இருப்பினும் கடவுளின் முன் நீ எவ்வளவு குற்றவாளியாக இருக்கிறாயோ, அந்த குற்றத்திற்கு அபராத கட்டளையாக இறைவா என்மேல் இரக்கம் காட்டும் என்று மூன்று முறை சொல்லி பிரார்த்தனை செய். இறைவா என் மீது இரக்கம் காட்டும், இறைவா என் மீது இரக்கம் காட்டும், இறைவா என் மீது இரக்கம் காட்டும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே உனது பாவங்களில் இருந்து உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆமென். பத்தினி தெய்வரா பாருங்கடா, சாது மாதிரி போறாள், பெரிய ஆடுறா. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கூட குழந்தை கூட ஜாலி கேட்குதே, அவ என்ன செய்வா? மக்களே, கண்ணீர் என்னாச்சு? உங்களை யார் என்ன சொன்னாங்க? நான் செய்யக்கூடாத பாவத்தை செஞ்சிருக்கேன் கோபி, அதனாலதான் கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கிறேன். விவரமா சொல்லுங்க கோபி. டீ கடையில உன்னையும் என்னையும் சம்பந்தப்படுத்தி கண்ணி பத்தி யாரா தப்பா பேசுனது? ஐயோ, நான் இல்லையே, இவன் தாங்க. கொஞ்சம் கூட உண்மையே இல்லாத களங்கத்தை சுமந்துகிட்டு நான் இங்க இருக்க விரும்பல. மனசாட்சி இல்லாத மனுஷனுங்க நாக்குல நரம்பு இல்லாம பேசுற பேச்சுக்கு பயந்து நீங்களும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்களே, எதுக்காக நீ போறோம்? இல்ல கோபி, என் வாழ்க்கை உங்க அண்ணனோட முடிஞ்சு போச்சு, ஆனா உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னும் நான் உங்க கூட இருந்தா இந்த கேவலமான ஜனங்க
அதை நாசமாக்கிடுவாங்கன்னு தான் நான் பயப்படுறேன். ஓஹோ, என் நலத்துக்காகத்தான் நீங்க வீட விட்டு போறேன்னு சொல்றீங்களா? அது மட்டும் இல்ல, வெறி பிடிச்சவங்க பார்வை என்ன ஜீரணமாக்குது. தினம் தினம் வேதனையினாலையும் அவமானத்தினாலையும் குன்னி போயிடுறேன். வேண்டாம்ப்பா, நான் போயிடுறேன். இந்த கூட்டை தண்ணி நீங்க போனீங்கன்னா என் பணத்து மேல அடி எடுத்து வச்சு போன மாதிரி. கோபி, உங்களுக்கு எனக்கு புரியுது, நீங்க பாதிக்கப்படுறப்ப நானும் பாதிக்கப்படுறேன். அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு வேணும். இந்த முட்டா ஜனங்களுக்கு முன்னாலே நம்ம உறவு எவ்வளவு தூய்மையானதுக்கு நிரூபிச்சு காட்டணும். இவங்களுக்கு பயந்து கோழித்தனமா ஓடக்கூடாது. என்ன கோழி ஆக்கிட்டாங்களேப்பா. அண்ணி, இப்ப நீங்க போனீங்கன்னா ஊர்ஜனங்க என்ன பேசுறாங்களோ அது உண்மை ஆயிடும். குத்தமுள்ள மனசு, அதான் ஓடி போயிட்டா அப்படி கேள் பண்ணி பேசுவாங்க. அதுக்கு மட்டும் கொடுக்கணுமா? உள்ள போங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. மறுபடியும் என்னமே உங்களுக்கு வரக்கூடாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்.